சிவகாமி அப்படின்னு சொன்னா ராஜாராணி சீரியல் நடிக்கிற பிரவீனா தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. சிரிச்சமுகமா சந்தோஷமா இருக்க வேண்டிய அவங்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய சோக சம்பவம் ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ராஜாராணி சீரியல்ல பிரவீனாவோட கேரக்டர் ரொம்பவே பயங்கரமா சூப்பரா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க, சென்னையில இப்ப ஸ்டே பண்ணி இங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா ராமச்சந்திரன் நாயர் திடீர்னு இறந்து போயிட்டாரு. அவங்க அப்பா ஒரு ரிட்டையர்ட் காலேஜ் ப்ரொஃபஸர். கடந்த சில நாட்களாகவே அவருக்கு உடல்நிலை பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. இந்த நிலையில தான் நேத்து அவர் திடீர்னு இறந்து போயிட்டாரு. இது அவங்க சோகமா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்திலேயே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே சில கேப்ஷன்ஸையும் போட்டிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, என்னோட அப்பா என்னோட குருவான இவருக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கணும், அவருக்காக சொர்க்கவாசல் திறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போட்டோஸ் அப்புறம் இந்த கோட்ஸ் எல்லாமே பயங்கரமா வைரலானது மட்டும் இல்லாம இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே இவங்களுக்கு தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை சோசியல் மீடியாக்கள்ல தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சோ இப்போ அவங்க அப்பாவோட உடல் கேரளால வைக்கப்பட்டிருக்குது. தமிழ்ல அவங்க கூட ஒர்க் பண்ண சில செலிபிரிட்டிஸும் முடிஞ்ச அளவுக்கு நேர்ல போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அஞ்சலி செலுத்தி இருக்காங்க. பல பேர் போன் மூலமாவும் நிறைய பேர் சோசியல் மீடியாக்கள் மூலமாவும் அவங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு தங்களோட ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று இந்த சம்பவம் நடைபெற்று முடிஞ்சதுனால இப்ப அவங்க கேரளால தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் சில காரியங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவங்க தமிழ்நாட்டு பக்கம் ஷூட்டிங்க்கு வருவேன் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க அப்பா தனக்கு எல்லாமாவும் இருந்தவர் இப்போ திடீர்னு அவர் இல்லைன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லி அவங்க குடும்பத்தாரும் ரொம்பவே உருக்கமா பதிவிட்டிருக்கிறாங்க. எப்பவுமே பிரவீனாவை தான் அதிகமா அவருக்கு பிடிக்குமாமா. என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரா, ஒரு நல்ல தந்தையா, நல்ல குடும்பத்தில் ஒருத்தரா இருந்த மனுஷனை இழந்துட்டோன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லி அவங்க குடும்பத்தாரும் சரி பிரவீனாவும் சரி ரொம்பவே உருக்கமா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மேலும் இந்த நியூஸ் ஆனது சோசியல் மீடியாக்கள்ல பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்குது. ரீசெண்டா கூட பிரவீனாவோட புகைப்படங்களை ஆபாசமா சிலர் பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே இவங்க போலீஸ கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கேஸ் கூட பெரிய லெவல் இஷ்யூ ஆனது மட்டும் இல்லாம இரண்டு பேரை அரெஸ்ட் பண்ணவும் செஞ்சிருந்தாங்க. சோ அந்த சம்பவமும் ரீசெண்டா தான் நடந்து முடிஞ்சது. இப்படி ஒரு பிரச்சனை முடிஞ்சு சந்தோஷமா இனி நார்மல் லைஃப் வாழலன்னு நினைக்கும் போது திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் இவங்க வாழ்க்கைய கொஞ்சம் திருப்பி போட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இதுல இருந்து மீண்டு வந்து தங்களோட ரொட்டீன் வாழ்க்கையில அவங்க இணையணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் நிறைய ரிக்வஸ்ட்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மேலும் இந்த மாதிரியான சினிமா பத்தின அப்டேட்ஸ் வேணும்னா நீங்க நம்ம தமிழ்க்ரௌட் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.